வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, அந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா, இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, அந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா, சீக்கிரமாக நமக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய நீங்கள் சர்ச் பண்ணி தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் மூணே மூணு சாக்ரிஃபை பண்ண கற்றுக்கணும். என்ன மூணு அப்படின்னா, நான் செய்கிற ஒர்க்கை கன்சிஸ்டிவாக செய்வேன். ஸோ கண்டிப்பாக நான் எப்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ எப்பவுமே நான் டெடிக்கேட்டட் பர்சனாக தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நேசிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நேசித்தா மட்டும்தான் உங்கள் வெயிட்டை ஒரு பொருட்படுத்தாமல் உங்களை நேசித்து அந்த வெயிட் லாஸ் பண்ணி கரெக்டான ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கை எல்லாமே கன்சிஸ்டிவாக செய்யணும். ஸோ இன்றைக்கி ஒரு 100 skipping பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு 90 days பிளானில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். செகண்டு என்ன சாக்ரிஃபைனா, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே இந்த டயட் அந்த டயட் அப்படின்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கேலரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்கனாவே ஃபஸ்ட்டு எதில் எவ்வளோ கேலரிக்கே இதெல்லாம் கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த சர்ச் பண்ணது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கேலரி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நல்லதை மட்டும் இன்டேக் பண்ணுங்கள், பாதியாக சாப்பிட கற்றுக்குங்க. தேர்டு முக்கியமானது ஒன்று, நல்ல தூக்கமும் நல்ல வாட்டர் இன்டேக்கும் இதை மட்டும் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க, வெயிட் லாஸு வீக்லி வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லாமே டெய்லி பேஸில் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வெயிட் லாஸ் இருக்குங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ரெகுலராக பண்ண முடியும். ஆனாலும் எனக்கு அப்பப்போ மிஸ் ஆகுது, இதெல்லாம் யாராவது இருந்தே எனக்கு சொன்னால் மட்டும்தான் கரெக்டாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஹெர்ப் லைஃப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்களை கோச் பண்ணுறதுக்கு ஒரு வெல்னஸ் கோச் இருப்பாங்க, நீங்கள் கேலரியை மேனேஜ் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஷேக் மெத்தடில் கேலரி வாய்ஸில் உங்களுக்கு ஃபுட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா சேஃபான மெத்தடில் பண்ணுறதுக்காக ஹெர்ப் லைஃப் நியூட்ரிஷனும் இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி வேர்ல்டில் நம்பர் 1 நியூட்ரிஷன் கம்பெனி. ஸோ இதுக்கு 30 days மணி பேக் கேரண்டியும் இருக்குது. 30 days மணி பேக் கேரண்டி அப்படின்னா நீங்கள் 28 days இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஹெல்த் வாய்ஸில் என்ன ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸே நடக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த எம்டி ப்ராடக்டை கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி 42 hoursல ப்ராடக்ட் உங்களுக்கு கிடச்சிச்சோ அதே மாதிரியும் உங்கள் மணியை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது சேஃபான மெத்தடில் உங்கள் ஐடியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த 30 days மணி பேக் கேரண்டி கம்பெனி கொடுக்குறாங்க. உங்களை கைட் பண்ணுறதுக்காகவே வெல்னஸ் கோச் உங்களுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க நீங்கள் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, வீக்லி வாய்ஸ் உங்களோட வெயிட் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது, எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது, ஸோ நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்கள் பாடிக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், நீங்கள் பர் டேக்கு எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும், ஸோ இது எல்லாமே அந்த வெல்னஸ் கோச் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ராப்பராக பண்ணணும், கரெக்டாக சேஃபாக பண்ணணும், அதுவும் ஒருத்தவங்க கைட்னஸோட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெர்ப் லைஃப் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை உங்கள் ஹெல்த்துக்காக எந்த நியூட்ரிஷனை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் கைட்னஸ் மூலம் உங்களுடைய ரிசல்ட்டை எடுங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா ஹெர்ப் லைஃப் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜர்னிக்கு எவ்வளோ ஒரு சேஃப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாவோ, இல்லை ஹெர்ப் லைஃப் ஃபுட்டை நீங்கள் எப்படி பை பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னாலும் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்துட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், பாய் வியூவர்ஸ்.